திருச்சி காவிரி பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடப்பட்டுள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக மாற்றுப்பாதையில் செல்கின்றன. இதன் காரணமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருச்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பாலங்கள்ல வந்து இந்த காவிரி பாலம் திருச்சி நகரையும் வந்து ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கக்கூடிய வகையில காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து இந்த பாலம் வந்து 1976 வந்து கட்டி முடிக்கப்பட்டுச்சு. பயன்பாட்டில் இருந்த இந்த பாலம் வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே வந்து பல பழுதுகள் வந்து அந்த பாலத்துல வந்து அவ்வப்போது வந்து ஏற்பட்டு இருந்துச்சு. அதை வந்து அவ்வப்போது வந்து பராமரிப்பு பணிகள் செய்தாலும் கூட முழுமையாக வந்து அதை வந்து சரி செய்ய வந்து முடியவில்லை. இது வந்து ஒரு வாகன ஓட்டிகளுக்கு பெரிய ஒரு போக்குவரத்துக்கு பெரிய பாதிப்பாக தான் இருந்தக்கூடிய நிலையில இந்த பாலத்தை வந்து முழுமையா வந்து சரி செய்யணுங்கிற நோக்கிற்காக பாலத்தை வந்து தற்காலிகமாக வந்து மூடி இருக்காங்க. நேற்று நள்ளிரவு முதல் அந்த பாலம் வந்து போக்குவரத்து வந்து மூடப்பட்ட போக்குவரத்து ஆனது தடை செய்யப்பட்டது. அந்த பால பராமரிப்பு பணிகள் வந்து தொடங்க உள்ளது. 6 கோடி செலவுல அங்க வந்து பராமரிப்பு பணிகள் வந்து மேற்கொள்ள உள்ளாங்க. இதன் காரணமாக அந்த பாலம் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து அதாவது சத்திரத்திலிருந்து செய்ய சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் ஓயாமேரி சுடுகாடு வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் வழிகள் வந்து மாற்றுப்பாதை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரும்பாலானோர் வந்து சென்னை செல்லக்கூடியவர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து திருச்சி வழியாக சென்னை செல்லக்கூடியவர்கள் அந்த சாலையை வந்து கடந்துதான் செல்லணும். அதன் காரணமாக இந்த காலை முதலே கடுமையான போக்குவரத்து நெரிசல் வந்து அந்த பகுதியில வந்து இருக்கு. திருச்சி மாநகர் பகுதிகளுக்குள்ளாக செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த சாலையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல திருச்சியினுடைய புறநகருக்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த சாலையை தான் பயன்படுத்துறாங்க. இது தவிர வெளி மாவட்டங்களுக்கு குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனமும் அந்த சாலையை வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்னால இன்று அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் வந்து காணப்படுது. அதையும் வந்து சரி செய்யப்பட்டு திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயனும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் வந்து அந்த பாதையை வந்து ஆய்வு செஞ்சாங்க. இது வேறு ஏதாவது மாற்று பாதையில வந்து இது திருப்பி விடலாமா என்பது குறித்தெல்லாம் வந்து ஆய்வு செய்தாங்க. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் என்ன சொன்னாங்கன்னா, இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இதை சரி செய்வதற்காக காவல்துறையினர் வந்து முழுமையாக வந்து பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கான பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. வார நாட்கள்ல இந்த போக்குவரத்து நெரிசலானது இருக்காது, இது வந்து கண்டிப்பாக வந்து குறையும். முதல் நாள் என்பதால் சில பிரச்சனைகளும் தடங்கல்களும் இருக்கு. இங்கு அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல்ல வரக்கூடிய நாட்கள்லயும் இது வந்து சரி செய்யப்படும் என உறுதியளிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.